வந்து கேர்ள்ஸ் கோவப்படாதீங்க, என்ன எங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, ஸோ எங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், ஃபேமிலியோட போகணும், இல்லாட்டி எங்கே சும்மாவது போய் விளையாட நிற்பாங்க, ரோட்டில் நிற்பாங்க. ஏன்னா அஞ்சாவது விஷயம் காசு. ஸோ மெயினாக எல்லாருக்கும் காசு தேவை. இப்போ இந்த உலகத்தில் வாழணும்னா பார்த்து. ஹலோ கைஸ், வெல்கம் டு சந்தோஷ் வியூ. இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டுக்கு என் கேவலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தலைமுடியை பாருங்கள், தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ ஷேவ் பண்ண நேரம் இல்லை, தலைமுடி வெட்ட டைம் இல்லை. ஸோ டைம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறப்ப நான் பெரிய பிஸி மேன்லாம் இல்லை, சரி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ லாக்டவுன் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு, ஆமாம் ஒரு மாதத்துக்கு மேலேயே, ஒரு மாதத்துக்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்காமல் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க போய்கிட்டு இருக்கு. ஆமாம் நல்லூர் கோயிலெலாம் தொடங்கி நல்லூர் கோயில் நேற்றியோட முடிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லூர் கோயில் 25 தான், ஸோ அதுக்கு மேலே தான் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் லாக்டவுன் போட்டு. ஸோ இந்த லாக்டவுனில் பாய்ஸுக்கு வர ஒரு 5, 6, 7 பிரச்சனை பற்றி நான் கதைக்கலான்னு வந்திருக்கேன். அது உண்மையாக இல்லையா மட்டும் நீங்கள் கொமர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையாக இருந்தால் எஸ் இல்லைன்னா இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு என்ன வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன மாதிரி பாய்ஸுக்கு இப்போ லாக்டவுன் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை முடி வெட்டணும், தாடி ஷேவ் எடுக்கணும், அப்படி பிரச்சனை இருக்கும். மேபி இருக்கலாம், நிறைய பேருக்கு முடி வெட்டணும் வளர்க்குறாக்களுக்கு தேவையில்லை, பட் வெட்டணும். ஸோ நிறைய வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வேர்வை கூடும். பார்த்தீங்கன்னா தலையை எந்த நேரம் தலைக்கு கை வச்சுட்ருப்பாங்க, என்ன மாதிரி சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே தலைக்கு கை வச்சுட்டு தான் இருக்க பழக்கம். ஸோ எனக்கும் வெட்டணும் வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மையாக போய்யான்னு மறக்காமல் ஃபஸ்ட்டுக்கு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ ரெண்டாவது விஷயம் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா மெயின், ஸோ லவ்வரை பார்க்க போகிறாங்களோ இல்லையோ, ரெண்டாவது மெயின் மேட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவாங்க எல்லோரும். ஸோ வளமை பார்க்க போவாங்கன்னு சொல்கிறப்பட 24 ஃப்ரெண்ட்ஸோடு தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் மட்டும் தான் கதைப்பாங்க, ஸோ நேரில் போய் கதைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டாவது பெரிய பிரச்சனையாக இருக்கும், அது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் அடி கூட இருந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், தம்பல் அடிக்காமல் ஜோக் அடிக்காமல் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது பிரச்சனை இதுவும் ஆமாவா இல்லையான்னு மறக்காமல் கொஞ்சம் ஸ்லோ கொண்டு பண்ணுங்கள். கேர்ள்ஸாக இருந்தால் பாய்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு, ஆமாம் நான் பாய்ஸுக்கு பற்றி தான் சொல்கிறேன், பட் கேர்ள்ஸும் உங்களோட அண்ணா மாதிரி தங்கச்சி மேல் சொல்லி அண்ணா மாதிரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, ஸோ அவங்களும் ஜெஸ் அனுபவம்னு கொஞ்சம் ஸ்லோ கொண்டு பண்ணுங்க. ஓகே மூணாவது விஷயம் பார்க்கலாம். மூணாவது ரொம்ப மெயினான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டாவது மெயின் மூணாவது மெயின்னு சொல்லணும்னு கேட்குறேன். மூணாவது ரொம்ப மெயின் விஷயம்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா எல்லா பாய்ஸும் பார்த்திங்கன்னா வெளியால் போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், ஃபேமிலியோடு போகணும், இல்லாட்டி எங்கே சும்மாவது போய் விளையாட நிற்பாங்க, ரோட்டில் நிற்பாங்க, ஸோ கடையில் நிற்பாங்க, ஸோ டம்பிள் அடிச்சுட்டு எப்போயுமே விளையாட நிற்பாங்க. ஸோ மூணாவது விஷயம் வெளியால் போகிறது. ஸோ அது பாய்ஸால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, ஸோ சமைப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. கேர்ள்ஸுக்கு தப்பாக சொல்லலை, வெளியால் போ கேர்ள்ஸுக்கும் வெளியால் போக ஆசை இருக்குது, பட் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ வெளியால் போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, கடைக்கு போவாங்க, ஸோ ஃப்ரெண்டுன்ற வீட்டை போவாங்க, எப்படியாச்சும் இருந்துட்டு பண்டிகை. ஸோ அப்படின்னா தான் வெளியால் போவாங்க, பட் அப்படி நான் நினைக்கிறேன், தப்பாக செய்யணும் நீங்கள் தான் போக சொல்லணும். ஆனால் பாய்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸோ 24 வெளியால் போகணும் நினைப்பாங்க, வெளியால் தான் நிற்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போர் அடிக்கும், ஸோ நைட்டு நம்ம மட்டும் தான் வீட்டுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. மிச்ச நேரம் போக வழியால் தான் போய் என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும், ஸோ வெளியால் போய் நிற்கணும், அதான் கேர்ள்ஸ் சைட் அடிக்கணும், ஸோ அப்படி நிறைய அவங்க வெளியால் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மூணாவது விஷயம் வழியால் போகிற விஷயம் மெயின் மேட்டர். ஸோ அவங்க வழியால் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது விஷயம் சொல்கிறேன். ஸோ நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும், நம்ம எல்லாமே செய்ய முடியும். ஒரு சாப்பாடாக இருக்கா சாப்பிட முடியும், விளையாட போக முடியும், வேலைக்கு போக முடியும், காசு சேர்க்கணும். ஸோ ஏதாச்சும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மெயின் மேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாய்ஸ் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க, விடிய பார்த்திங்கன்னா ஓடுவாங்க, ரோட்டில் ஓடுவாங்க, ஜாக்கிங். அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போ மனத்திருப்தி, ஸோ மனதை திருப்தியாக, ஸோ அமைதியை வச்சுருக்கு கோயிலுக்கு போவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நாலாவது மெயின் மேட்டர் பார்த்திங்கன்னா நாலாவது எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான மேட்டர்
கோயிலுக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நல்லா ஃபுட் சாப்பிடணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நாளை மட்டும் எல்லாமே ஜிம்முக்கு போகணும். அது பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமில் பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே போக முடியாது. நீங்கள் இப்போ வழியில் ஓடணும், ரோட்டில் ஓடி உடம்பு குறைக்கலாம், ஸோ உடம்பு டைட்டாகலாம். ஸோ ரிலாக்ஸாக ஓடலான்னுச்சுன்னா போலீஸ் பின்னால் திருத்திட்டு வந்து செம்ம அடி அடிப்பாங்க. நீங்கள் இப்போ ஓடணும் எதோ ஜோக்கிங்னு பார்த்தா எதோ ஓடுவாங்க போலீஸ் திருத்தினா நீங்கள் பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியிருக்கும். ஸோ என்ன ஒலிம்பிக்கில் ஓடுங்கிற மாதிரி ஓட வேண்டியிருக்கும். ஸோ அது தேவையில்லாத விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுனில் அது பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நாலாவது மெயின் மேட்டர் ரொம்ப தேவையான மட்டது போமா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ அஞ்சாவது மெதட் அஞ்சாவது மேட்ரு ஸோ மெதட் வந்து அஞ்சாவது மேட்ரு பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ இது முதல் சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு மெயின் மேட்ரு பார்த்திங்கன்னா அஞ்சாவது விஷயம்தான். என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா பாய்ஸும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனது அவங்களுக்கு கையில் காசு கிடைக்கும். அந்த காசு கிடைச்சா தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னது சாப்பாடு. ஸோ வெளியில் போகிறதுக்கு காசு, ஸோ பஸ்ஸில் இருக்கா ஆட்டோவா, ஸோ வெளியில் போகிறதுக்கு காசு, மெயின் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஸோ காசு எப்பவுமே செலவாகும். ஸோ அவங்க அவங்க ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், ஸோ ஜூஸ் குடிக்கணும், மயில குடிக்கணும், ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மெயினாக காசு தேவை. அஞ்சாவது விஷயம் காசு. ஸோ மெயினாக எல்லாருக்கும் காசு தேவை. இப்போ இந்த உலகத்தில் வாழணும் வாழணும்னா பார்த்திங்கன்னா மெயினாக காசு தேவை. ஸோ அதை எத்தனை பேர் ஒத்துக்காட்டியும் ஒத்துக்க மனசு இல்லாட்டியும் பார்த்திங்கன்னா காசு வேணும். அது உண்மையாக இல்லைன்னு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ காசு. ஸோ அன்பு பாசத்தை தவிர மிச்சம் என்ன வாங்கணுன்றாலும் காசு வேணும். கண்டிப்பாக ஒரு சாப்பாடு வேணுன்றாலும் காசு வேணும். ஸோ ஃபோனுக்கு கார்டு போடுறதுனாலும் காசு வேணும். ஸோ எல்லாத்துக்குமே மெயினாக காசு வேணும். ஸோ வழியில் போகிறதுக்கு காசு வேணும், ஸோ உடுப்பு வாங்குறதுக்கு காசு வேணும். ஸோ மெயினாக காசு வேணும். அதுக்கு மெயின் மேட்டரை சொல்ல வந்த மேட்டர் வேலைக்கு போகணும். ஸோ வேலைக்கு போனால் தான் காசு வேணும். இந்த லாக்டவுனுக்கு வேலைக்கு போக முடியாது. ஸோ வேலைக்கு போனால் தான் காசு தரும். ஸோ அது உண்மையாக இல்லைன்னா மறக்காமல் பாய்ஸ் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஆறாவது விஷயம் பார்க்கலாம். ஸோ ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காலேஜ் போகிற படியங்களாக இருக்கலாம், ஸ்கூல் போகிற படியங்களாக இருக்கலாம். ஸோ பாய்ஸ் பாய்ஸ் யாரோட இருக்கலாம் பாய்ஸுக்கு தான் நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாய்ஸ் கிட்ட தான் கழிச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் அதாச்சும் காலேஜ் ரெண்டுக்கும் போகிறாங்க பார்த்திங்கன்னா இப்போ வீட்டே இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக வருஷ கணக்காக வீட்டே இருக்காங்க. ஸோ வருஷ கணக்காக வீட்டே இருந்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ படிப்பு கொஞ்சம் என்ன சொல்கிறது நாங்கள் இண்டே படித்தது நாளைக்கு மைண்டில் இருக்காது போல எங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. பட் நாம் ஸ்கூலுக்கு போய் என்னென்னா நாம் எப்படா ஸ்கூல் லீவ் விடும், எப்படா சனிக்கிழமை வரும், எப்போ நைட்டுக்கிழமை வரும்னு நினைப்போம். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்து கெடுக்கலை. பட் இப்போ தவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. பட் அதை அப்போ அவங்க எப்படி நினைக்கிறாங்க, ஜாலியாக நினைக்கிறாங்களா இல்லாட்டி சோகமாக நினைக்கிறாங்களே தெரியலை. பட் நான் சோகமாக நினைக்கிறாங்கன்ற அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்கிறேன். அது ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போனால் தான் படிக்கலாம். ஸோ படித்தா தான் ஒர்க் போகலாம், எக்ஸாம் எழுதலாம், பாஸ் பண்ணலாம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட அப்போ என் ஸ்கூலில் கதைக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்துட்டு இருக்கும் போது தாங்களே கொஞ்சம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டவுட்லாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதில் ஸ்கூலுக்கு போனால் தான் பார்த்திங்கன்னா டவுட்லாம் கிளியர் பண்ண முடியும். டீச்சராக்களோட கதைச்சி ஸோ இது என்ன எப்படின்னு கதைக்க முடியும். இன்டர்வியூ டைமில் ஸ்கூல் பிடிங்க. ஸோ கேர்ள்ஸாக இருக்கணும், பாய்ஸாக இருக்கணும். ஸோ இன்டர்வியூ டைமில் பெம்பர் அடிக்க முடியும், ஒன்றா சாப்பிட முடியும். ஸோ ஏதாச்சும் பிஸ்கெட் பிஸ்கெட்லாம் ஒன்று அடிப்பட்டு பிடுங்கப்பட்டுலாம் சாப்பிட முடியும். அது ஸ்கூல் லைஃப் ஒரு வேறு லெவலான லைஃப். அது சொல்ல அதுக்கு இந்த வீடியோ பத்தாது. ஸோ பார்த்திங்கன்னா நான் அதை கலந்து வந்துட்டேன். பட் பார்த்திங்கன்னா அதை நினைக்கும் போது சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் ஒரு வேறு லெவல் லைஃப் காய்ஸ். ஸோ அதை பார்த்திங்கன்னா திரும்பி வராது, ஒன்றுமே பண்ண முடியாது. போயிடுச்சு, திரும்பி வராது. அது அப்போ இருக்கும்போது எப்படா ஸ்கூலு விடும், எப்படா வீட்டை போவோம், எப்படா சனிக்கிழமை வரும், எப்படா ஹாலிடே வரும், எப்படா வீட்டு நிற்போம், வீட்டு நிற்போம், வீட்டு நிற்போன்னு துடிச்சிக்கிட்டு இருப்போம். டீச்சரை பார்த்தா பயம் வரும், சாரை பார்த்தா பயம் வரும். ஸோ யாரை பார்த்தாலும் பயம் 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 பயம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸோ அதில் இப்போ இருந்திருக்கலாமே. ஸோ இப்போ டீச்சரை பார்த்தா பயமே இருக்கு, பயமே இல்லை. ஸோ இப்போ ஜாலியாக இருக்கலாம், பம்பலாக இருக்கலாம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். ஸோ அது இப்போ இப்போ நடக்கிற இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பாய்ஸ் எல்லா கேர்ள்ஸ் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் நிறைய 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 நன்மை இருக்குது இல்லையா, உண்மையா? ஸோ அதை பற்றி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ ஏழாவது விஷயம். ஸோ ஏழாவது விஷயம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், இப்போ ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ எத்தனை பேருக்கு டூர் போக பிடிக்கும்? ஸோ டூர் போகிறது வெளியால் பிடிக்கும், அது அதெல்லாம் வெளியால் போகிற பிடிக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறது வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள். ஸோ பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கிற ஆக்கள். ஸோ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை, வெளிநாட்டுக்கு இருக்காங்க இங்கே வரணும்னு ஆசை. ஸோ வந்து தான் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் சாப்பிட முடியும், என்ஜாய் பண்ண முடியும், ஃபேமிலியை பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு ஆள்
இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து யாருமே வர முடியாது. இப்போ கொரோனா சுச்சுவேஷன் வேறு வரவும் மாட்டாங்க, ஃப்ளைட்டும் ஓடையில். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் வர முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொடுமையான விஷயம் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் ஸோ அவங்களுக்காண்டி உழைச்சி காசு அனுப்பி பார்த்துக்கும் போது, ஸோ இப்போ அம்மாவா அக்காவோ தங்கச்சி சொல்கிறது கூட பிடிக்கலை. பட் அதாச்சும் மேபி சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து சீக்கிரமாக வர முடியாது, வரவே முடியாது. ஸோ கொரோனா டைமில் வர முடியாது. அதை விட பார்த்திங்கன்னா வெறணும்னா பார்த்திங்கன்னா செலவாகும், காசு செலவாகும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே தேவை. ஸோ கொரோனா இல்லாட்டி கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்திங்கன்னா, காசுகள் அது எழுதலாம் நிறைய முடியும். ஸோ அதில் கொரோனா விஷயத்தை பற்றி சொல்கிறேன். லாக்டவுன் போட்டுக்கப்படியே வர முடியாது, அது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் பார்த்திங்கன்னா. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஸோ அதை வந்து பார்க்கணும் நேராக. ஸோ பார்க்க முடியாது, வீடியோ காலில் ஃபோனில் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதை பற்றி இகழாத விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது உண்மையாக போயான்னு மறக்காம கோமா சொல்ல பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எங்களை விட கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்க இறக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இஞ்சி பேர் தெரியலாது. ஸோ பார்த்திங்கன்னா வீடியோ காலில் தான் அந்த இறந்தான உடலை பார்த்துட்டு ஸோ அழுதுருக்காங்க. ஸோ அது வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இழாத விஷயம் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அது உண்மையாக பொய்யான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ எட்டாவது விஷயம். ஸோ எட்டாவது லாஸ்ட் விஷயம் சொல்கிறேன். எனக்கு பத்துக்குள்ளே சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் நிறைய விஷயம் இருக்குது, பட் எனக்கு டக்குன்னு மைண்டை வருது இல்லை. ஆனால் எட்டாவது விஷயம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேட்ட விட்ட குழந்தை பிள்ளைகள் இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கு பிறக்கிற குழந்தையும் இருக்கும், ஸோ நேற்று பிறந்த குழந்தையும் இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னே எப்போ வேணால் பிறந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுன் சுச்சுவேஷன், ஸோ கொரோனா சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஸோ வீட்டுக்கு தான் இருக்கணும், வீட்டுக்கு தான் இருந்து ஆகணும். ஸோ வெளியால் போனால் கொரோனா வந்துருமான பெற்றோருக்கு பயம். ஸோ தாய் தகப்பன் யாருக்க வேணால் பயமாக இருக்கட்டும். பட் அதை விட பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சின்ன பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு, ஸோ அப்படி தான் அது பிடிக்கும். கார்ட்டூன் பார்க்க பிடிக்கும், டெய்லி நாம் பார்க்க விடக்கூடாது இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. நிலாவையாக காட்ட முடியும், ஸோ நிலாவை கட்டுறது நல்லதுதான். பட் பார்த்திங்கன்னா அதை விட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இருந்து டிவி கார்ட்டூன், ஸோ அதில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு இருக்காங்க, கண்ணுக்கு தான் கேடுது. ஸோ பிள்ளைகள் அதிலேயே விழுந்துடும். ஸோ அந்த கார்ட்டூன், ஸோ அதிலேயே எல்லாமே இருந்துருவாங்க. ஸோ அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா வழியில் போய் ஸோ அந்த பார்க்குகளில் விளாட விடணும். ஸோ இப்போ பீச்சில் கொஞ்சம் அம்மா தா இதாக அப்போ கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும், ஸோ குளிக்கணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நிறைய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து டிவியை பார்த்துட்டுருந்தா, ஸோ தப்பு சொல்லல. ஸோ அது சுச்சுவேஷன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷன் இருக்கா இல்லையானு நீங்கள் தான் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டிவியை பார்த்துட்டு ஸோ வீட்டுக்கே சாப்பிட்டு குழந்தைக்கு டிவிலேயே அந்த மைண்ட் ஆயிரும். ஸோ வெளியால் இடங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ வெளியால் போய் ஃபேமிலி சிரிப்பு, ஸோ அது எல்லாமே இருக்காது. ஸோ டிவியை அம்மா ரிமோட் எடுத்துகிட்டு டிவியை போடுமா, டிவியை போடுமா, டிவியை போடுமான் இருப்பாங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இது நான் கொஞ்சம் பொதுவான விஷயமாக சொல்கிறேன். ஸோ பாய்ஸாக இருக்கட்டும், கஷ்டங்கள் அது தகப்பனாக இருக்கட்டும், தயாராக இருக்கட்டும். ஸோ பொதுவாக சொல்கிறேன், பாய்ஸை பற்றி தான் கொஞ்சம் மெயினாக சொல்கிறேன்னு சொன்னேன். பட் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கும் கொஞ்சம் பொருந்தும். பார்த்திங்கன்னா இதை எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்திங்கன்னா எட்டு டிப்ஸ் அதாச்சு டிப்ஸ்ன்ற எட்டு பாய்ஸை பற்றி லாக்டவுன் கொரோனாவுக்கு நடந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது உண்மையாக போயாண்டு நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் கமெண்ட் உண்மையாக போய்யான கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதில் இவ்வளோத்துலக்கே நான் அனுபவிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தலைமுடி வெட்டுறது. ஸோ பார்த்திங்கன்னா ஷேவ் எடுக்க நேரம் இல்லை, வழிகள் போக முடியாது. ஸோ நாமளே ஷேவ் எடுத்தாலும் அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நாம ஷேவ் எடுக்கிறது நமக்கு சரி வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ யூடியூப் சேனலுக்கு பார்த்திங்கன்னா வழியில் போய் வீடியோ எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லை, ஸோ எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைப் வேறு இல்லைன்ற நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ என்னடா ரொம்ப போர் அடிக்குது, விட்டுடலாம். ஸோ பார்க்குறாங்களே கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஸோ எனக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஸோ இதை விட்டுலான்னு நிறைய தெரிஞ்சு யோசிச்சிருக்கேன். பட் என்ன பண்ணி ஸோ வழியில் போய் வீடியோ போட்டால் தான் ஸோ 50-100 வியூஸ் ஆச்சு பார்க்குறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை நான் அதை நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ எங்கேயும் போய் வெளியே எடுக்கணும். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஷேவ் எடுக்கிறது, வீடியோ வெளியில் போய் எடுக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட திரிகிறது. ஸோ எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ சாப்பாடு மிஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நிறைய விஷயம் நான் அது சொல்கிறதுல ஒரு 4-5 விஷயம் நானும் மிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் ஷேர் மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒரு டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ மறக்காம இல்லை சார், நண்பர்கள் எல்லாருமே ஆதரவு தாங்க. இதே மாதிரி இந்த சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கும். ஓகே பாய். அதோட பார்த்து கேர்ள்ஸ் கோவப்படாதீங்க, என்ன எங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, ஸோ எங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ நான் குறிப்பிட்ட பாய்ஸை பற்றி சொல்லிக்கிறேன், இல்லை கேர்ள்ஸும் வாடங்கும், ஸோ அதுக்கெல்லாம் நீங்களும் சண்டைக்கு வராதிங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே பாய்.